ஹாய், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 3.8, த கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.2 மோலார் சொல்யூஷன் ஆஃப் கேசிஎல் அட் 298 கெல்வின் இஸ் 0.0248 சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், கேல்குலேட் இட்ஸ் மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ இதுதான் கொஷின். கொஷின் என்னது, மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்றதுக்கான ஃபார்முலா, டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின் தான். அதில் பர்டிகுலராக நம்ம கான்செப்டை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரியான எதுவும் கிடையாது. ஸோ அப்போ மோலார் கனெக்டிவிட்டி ஃபார்முலானா லாம்டா நாட் லாம்டா எம் மோலார் கனெக்டிவிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு கே கப்பா இன்ட்டு 10^3 டிவைடட் பை எம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வரும், ரைட். இப்போ இதில் டேர்ம்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.0248 ரைட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எம் மொலாரிட்டி வேல்யூ 0.2 இன்ட்டு 10^3. ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 124 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதுதானதுனால் நமக்கு மோலார் கண்டக்டிவிட்டி, ரைட். ஸோ இங்கே நமக்கு 10^3 கே அண்ட் எம் ஓகே, 10^3 எதுக்கு வருது அப்படின்னா இந்த மொலாரிட்டி டேர்மில் நமக்கு என்ன வரும், மோல் பர் லிட்டர் வரும். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். மோல் இந்த லிட்டரை நம்ம என்ன பண்ணால் சென்டிமீட்டராக மாற்றுறோம், மாத்திரக்காக நமக்கு என்ன அது 10^3 நமக்கு மேலே வந்துடும். ஸோ லிட்டர் இன்வர்ஸை நம்ம எப்படிக்கலாம், டிஎம் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாமா, டிஎம் க்யூப் த ஹோல் இன்வர்ஸ். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், என்ன நமக்கு டைமென்ஷனலைஸில் 10^3 வந்துடும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் டிஃபால்ட்டாகவே இந்த 10^3 நீங்கள் எழுதிக்கலாம். கே வேல்யூ எம் வேல்யூ கொடுத்துருவாங்க, 10^3 நம்ம டிஃபால்ட்டாக ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ.